வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். தோனி சொன்ன வார்த்தைகளை வந்து ரோஹித் சர்மா வந்து மைண்டில் வந்து வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து மஞ்சரேக்கர் பார்த்தீங்கன்னா அதிரடியான ஒரு கருத்தை வந்து இப்போ வந்து தெரிவிச்சிருக்காருங்க. மஞ்சரேக்கரை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே வந்து இந்த மும்பையை சேர்ந்த வீரர்களுக்கு வந்து ஓவராக சப்போர்ட் பண்ணி அந்த மாதிரி தான் வந்து பேசுவார். பட் இந்த முறை பார்த்தீங்கன்னா ரோஹிட்டை வந்து திட்டிருக்காரு. யூஸ்வலாகவே ரீசெண்ட் டைமாகவே பார்த்தீங்கன்னா ரோஹித் மேலே கடுமையான விமர்சனங்களை இவர் வந்து முன் வச்சுட்டு வந்து வராரு. அதற்கு காரணம் வந்து ரோஹிட்டோட கேப்டன்சி, இன்னொரு புறம் வந்து அவருடைய பேட்டிங் ஃபார்மு. இப்போ இந்த இங்கிலாந்து தொடரில் கூட ரோஹித் பார்த்தீங்கன்னா டிஃபென்சிவாக தான் வந்து கேப்டன்சி வந்து பண்ணியிருப்பார். தனிப்பட்ட முறையில் பேட்டிங்னு பார்க்குறப்ப அவர் வந்து சொதப்பல் தான். இங்கிலாந்துக்கு எதிராக முதல் ரெண்டு டெஸ்ட் போட்டியில் 4 இன்னிங்ஸில் ஆடியுமே கூட ஒரு ஹாஃப் செஞ்சுரி கூட ரோஹித் சர்மா வந்து போடலை. ரீசெண்டாகவே வந்து பயங்கரமாக வந்து சொதப்பிட்டு வந்துட்டுருக்காரு. அந்த மாதிரி சூழலில் தான் மஞ்சரேக்கர் வந்து இப்போ ரோஹிட்டை பார்த்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, தோனி சொன்ன வார்த்தையை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் உங்கள் வேலையை சரியாக பண்ணீங்கன்னா மற்ற விஷயங்கள்லாம் தானாகவே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லுவார். அது மாதிரி நீங்கள் கேப்டனாக வந்து எல்லாமே நல்லா நடக்கணும்னு வந்து ஆசைப்பட்றீங்க, அதற்காக வந்து மற்ற பிளேயர்ஸை திட்டுறீங்க. அப்போ நீங்கள் என்ன நினச்சிக்கணும்னா உங்களுடைய பேட்டிங் ஃபார்ம் உங்கள் கையில் தான் வந்துருக்கு, அது மற்ற யாரையும் சார்ந்து கிடையாது. அதனால் உங்களோட பேட்டிங் ஃபார்ம் எப்படி இருக்குது, நீங்கள் எப்படி ஆடுறீங்க அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு மற்றவங்கள நீங்கள் வந்து திட்டுங்க. உங்கள் வேலையை நீங்கள் கரெக்டாக பண்ணீங்கன்னா மற்ற விஷயங்கள்லாம் வந்து கரெக்டாக வந்து நடக்கும். இப்போதைக்கு டீமுக்கு வந்து ஒரு அதிரடியாக ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் ரோஹித் சர்மா தான் வந்து தேவை. அவரை மீட்டு எடுத்து வெளில கொண்டு வரக்கூடிய ஒரு வேலையை வந்து நீங்கள் வந்து பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி மஞ்சரேக்கர் வந்து பேசியிருக்காரு. நன்றி.